சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் இருக்கை இரண்டாவது வரிசைக்கு மாற்றப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் நேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை தொடர்பாக பரிசீலனை மேற்கொள்ளும்படி சபாநாயகருக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ இரண்டாம் வரிசையில் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவை மரபுப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கைக்கு அருகே ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது